வணக்கம். வவுசிக்கு எல்லாமே எப்படி இரு மொழிகளில், அதாவது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அவர் வந்து ரொம்ப திறமையுடன் விளங்கினார் ரெண்டு மொழிகளையும். இண்டீட் நம்ம போக போக பார்ப்போம் அவரோட இலக்கியம், இலக்கிய ஈடுபாடு, ஈர்ப்பு. தொல்காப்பியத்தை அவர் எழுதின பாஷ்யங்கள், திருக்குறளை வந்து பரிமேலாளர்கள் எழுதினதையே இவர் திருத்தியது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த ரெண்டு மொழிகள் மேலே அவருக்கு ஈடுபாடு இருந்தால் போல எல்லாமே அவருக்கு ரெண்டு ரெண்டு இருக்கும். நானும் ஒரு நண்பரும் சண்டை போட்டுருந்தோம். நான் சொன்னேன் அவர்கிட்ட செக்கு பார்த்தேன்னா காந்தி மணிமண்டபத்தில் கிண்டியிலன்னா, இல்லை இல்லை நாங்கள் அவர் செக்கு பார்த்துருக்கேன் கோயம்புத்தூரில். பாக்கி ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போட்டப்பறம் இன்னொருத்தர் வந்து சொன்னார், இல்லை ஆக்சுவலாக ரெண்டு செக்கு இருக்குது அவருக்கு, ரெண்டும் ஒரிஜினல் தான், ஒரு செக்கு சரியாக அவ்வளோ சரியாக இல்லைன்னு அதை தள்ளி வச்சுட்டு இன்னொரு செக்கு வந்து அவங்க எடுத்தாங்க. அவர் இழுத்த செக்குகள் கூட, செக்கு இழுத்த செம்பல், இரு செக்கு இழுத்த செம்பல், ஒரு செக்கு கோவையில் இருக்குது, ஒரு செக்கு சென்னையில் கிண்டியில் இருக்குது. ஸோ அவர் இழுத்த செக்கு கூட அவர் இலக்கு பாருங்கள் ரெண்டு. கப்பலோட்டி தம்பளர் அவர் ஆக்சுவலாக ஒரே ஒரு கப்பல் தான் முதல்ல வாங்க போனார். அப்புறம் என்ன சொன்னாங்க, இது மாதிரி விலை கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம், இந்த ரெண்டும் நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி ஒரே முறையாக அவர் ரெண்டு கப்பல்களையும் ஒரே சமயத்தில் அவர் இயக்கி தொடங்கினார் நம்ம சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை. ஸோ எல்லாம் அப்போயே சில பேர் வியந்தாங்க, ஆரம்பிக்கிற பிஸ்னஸ்ஸு ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கலாமே, நீ என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரனா, அப்படி இருந்தால் அவர் ரெண்டு யூஸ் பண்ணார். ஸோ ரெண்டு செக்கு, ரெண்டு மொழி, ரெண்டு கப்பல், ரெண்டு மனைவி. ஏன்னா அவருக்கு வந்து முதல் கல்யாணம் சீக்கிரமாக வந்துச்சு, அதுக்கப்புறம் அநியாயமாக உடல் சரியாக இல்லாமல் அந்த முதல் மனைவி வந்து ஒரு சில மாதங்களே இறந்து போனதுனால தான் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மீனாட்சி என்கிறவங்களை வந்து மனைவியாக எடுக்கிறாங்க. அந்த மீனாட்சியை வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட இருந்தாங்க. பட் அது மாதிரி ரெண்டு மனைவி, ரெண்டு சிறை. முதல் வந்து ஒரே ஒரு சிறையில் தான் கோயம்புத்தூரில் தான் போடலான்னு, அங்கே தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அங்கே சில இவர் கொஞ்சம் கலவரம் மாதிரி வந்துருச்சு சிறையில். இவருக்கு எல்லோரும் கொடுத்த ஆதரவும், இவர் வந்து மற்ற கைதிகளுக்காக எடுத்து வாதாடினதும், அதெல்லாம் போக போக பார்ப்போம். ரியல் ஹீரோ டு த கோர், ஒரு நாயகன், ஒரு போராளி. அங்கேருந்து கேனனூர், இப்போ வந்து கண்ணூர் என்று சொல்கிற இடம், மலபார் கோஸ்ட்டில் அங்கே போனார். ஸோ இருந்த சிறைகள் ரெண்டு, வாங்கிய கப்பல்கள் ரெண்டு, இருந்த மனைவிகள் ரெண்டு, பேசிய மொழிகள் பக்கவாக ஆழமாக ஆய்ந்தெடுத்து பேசிய மொழிகள் ரெண்டு. அப்பேற்பட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளையுடைய லைஃப் அண்ட் டைம்ஸ், அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி திகழ்ந்தார், எப்படி அவருடைய போராட்டம் வந்து மிளறிச்சு நம்ம நாட்டை, நம்ம மிக சீக்கிரமாக பார்த்துக்கிட்டே வருவோம்.